கொழுப்பு கட்டி கரைய உடம்புல எந்த பகுதியில் கொழுப்பு கட்டினாலும் சரி ஈஸியாக கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை என்னதான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். செய்முறையை கரெக்டாக கவனிங்க. கொழுப்பு கட்டி வயிற்று பகுதியில் நம்ம கொழுப்பு கட்டினாலும் சரி, நெஞ்சுக்கிட்ட கொழுப்பு கட்டினாலும் சரி, தொண்டைப்பகுதியில் கொழுப்பு கட்டினாலும் சரி, பின் கழுத்தில் நிறைய பேருக்கு பெருசாக இருக்கும், அதாவது கட்டி சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் சைஸில் இருக்கும், அந்த இடத்துல கொழுப்பு கட்டினாலும் சரி, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் இருக்கும், நெத்தியில் கொழுப்பட்டி இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் பட்டையில் பெருசாக இருக்கும் கொழுப்பு கட்டி, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு விரல் கை விரல் மடக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி, அதாவது ஒரு நெல்லிக்க அளவுக்கு பெருசாக இருக்கும் கொழுப்பு கட்டி இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவரத்தில் அதாவது L4 L5 அந்த இடத்துல முதுகு தண்டுவரத்தில் இந்த கொழுப்பு கட்டி வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா கொழுப்பு கட்டிக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு கொழுப்பு கட்டி ஒன்று தான் இருந்தது, நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இன்றைக்கி எனக்கு கொழுப்பு கட்டி வந்து 5 இருக்குது 10 இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. கொழுப்பு கட்டிக்கு இனி ஆப்ரேஷன் பண்ணவே தேவையில்லை, இந்த ஒரு செய்முறை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் கொழுப்பு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி நமக்கு வெளியேறிடும். ஏன்னா இன்றைக்கி கொழுப்பு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டியால் சில பேருக்கு வந்து வலி இருக்குது, சில பேர் வந்து எனக்கு கொழுப்பு கட்டியால் வலியே இல்லை ஆனால் கட்டி மட்டும் பெருசு பெருசாக இருக்குது, அதுவும் வயிற்றில் தான் எனக்கு நிறையா இருக்குது, முதுகில் தான் நிறையா இருக்குது, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கை முட்டியில் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன்னா கொழுப்பு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கரைச்சி வெளியேற்றலாம், கொழுப்பு கட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பத்தி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உள்ளுக்கு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில் நான் சொல்கிறேன் அந்த மூலிகை என்ன ரெடி பண்ணி நீங்கள் தடவினாலே போதும், உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி உங்களுக்கு வேறோட சரியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு மூலிகை தான் சொல்ல போகிறேன், செய்முறையை கரெக்டாக கவனிங்க. சுத்தமான விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டக்கூடிய சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துங்க, 100 ml இருந்தால் போதும் சுத்தமான விளக்கெண்ணெய். சித்திரமூல வேர் 20 கிராம் எடுத்துக்கங்க, சித்திரமூல வேர் 20 கிராம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க, நல்லா கழுவிடணும், வேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிடணும். கழுவிட்டு மைய அம்மிலையோ மிக்சிலையோ வச்சு நல்லா மைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரை அரைச்சிருங்க. அந்த வேரை அரைக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் சேர்த்து அரைக்கணும். பசும்பால் வந்து தேவையான அளவுக்கு காய்ச்சின பாலோ பச்சை பாலோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் பால் எடுத்து நல்லா பசும்பால் விட்டு அந்த சித்திரமூல வேரில் நல்லா மையை அரைச்சிருங்க. நல்லா மையை அரைச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துங்க, இரும்பு கடாய். இரும்பு கடாயில் நீங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அதோட தன்மை வந்து முழுசாக அப்படியே இருக்கும் நமக்கு கிடைக்கும். அதனால் பலன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2-3 நாளே சீக்கிரம் வந்து கொழுப்பு கட்டி கரையக்கூடிய தன்மை நிறையா இருக்குது. அதனால தான் இரும்பு கடாயில் உங்களை செய்ய சொல்கிறேன். இரும்பு கடாய், ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கங்க, 100 ml சுத்தமான விளக்கெண்ணெய் அதை ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணதுக்கப்புறம் சித்திரமூல வேர் இருக்கு இல்லையா, நம்ம பாலில் வச்சு மையை அரைச்சிருப்போம், அந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க, நல்லா கொதிக்கணும் அந்த எண்ணெய், அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு 24 மணி நேரம் அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் வடிகட்டி ஒரு காலி பாட்டில் வச்சிருங்க. வச்சுட்டு உங்களுக்கு எங்க கொழுப்பு கட்டி இருக்கோ அந்த எண்ணெயை எடுத்து அந்த கொழுப்பு கட்டி மேலே தடவிடுவாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தடவுங்க. தடவும் போது அந்த 1 தடவை 2 தடவை தடவும் போது உங்களுக்கு கட்டி வந்து நல்லா ரஃப்பாக இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும், அதெல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து சின்ன கட்டியாக இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தடவும் போது சுத்தமாக கரைஞ்சிரும். ரொம்ப பெரிய கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி குறைஞ்சிரும். கொழுப்பு கட்டி எத்தனை வருஷம்னாலும் சரி, இந்த ஒரு எண்ணெயை மட்டும் நீங்கள் செஞ்சு தடவுனாலே போதும் கொழுப்பு கட்டி உங்களுக்கு வேரோட சரியாயிடும்.